இந்த பூமியில நிறைஞ்சு மருத்துவ குணங்கள் இருக்கிற பல செடிகள் இருக்குது. அந்த மாதிரியான அற்புதமான மூலிகையில இந்த அம்மன் பச்சரிசியும் ஒன்று. ஏன்னா இந்த செடியில இருக்கிற மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இதை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ரோட்டு ஓரங்கள்ல இருக்கும் இந்த செடி டெங்கு காய்ச்சலை குறைக்கும், சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, ஆஸ்துமாவை குறைக்குது, தாம்பத்தியம் குழந்தை பேரில் ஏற்படுற பிரச்சனையை குறைக்குது, கண் பார்வையை அதிகப்படுத்துது. இன்னும் எத்தனையோ நோய்களுக்கு இந்த மூலிகை அற்புதமா பயன்படுது. இந்த செடியில இருக்கிற இலைய பிச்சிங்கன்னா அதுல இருந்து பால் வரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த அம்மன் பச்சரிசி இலைய நல்லா கை நிறைய எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி நல்லா அலசிட்டு உங்களோட வீட்டு நிழல்ல காய வச்சுக்கோங்க. இலை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை நல்லா இடிச்சோ இல்ல மிக்ஸி ஜார்ல போட்டோ நைஸ் பவுடரா பண்ணிக்கிட்டு அது கூட உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கற்கண்டு பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து டெய்லி குடிச்சிங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த மாதிரி குடிக்கிறப்போ பெண்களுக்கு கர்ப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாகும், கர்ப்பப்பையில நீர் கட்டிகள் வராது. இதே மாதிரி ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும், குழந்தை பேரு சம்பந்தமான பிரச்சனையே இருக்காது. சுவாச சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சரிசி இலைய 10 to 15 இலைய எடுத்து 1 glass தண்ணிய ஊத்தி கஷாயமா காய்ச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சுவாச சம்பந்தமான பிரச்சனையே இருக்காது. இந்த கஷாயத்தை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதால நம்ம ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். சுகர் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை இந்த மாதிரி பண்ணி குடிக்கிறப்போ அவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல்ல வரும். இந்த செடியோட இலைய பிக்கிறப்போ அதுல இருந்து பால் வரும். அந்த பாலை நம்ம கண்கள்ல ஊத்தி 10 நிமிஷத்துக்கு கண்ணை மூடி அப்படியே அமைதியா இருக்கணும். உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்க 2 நாளைக்கு 1 தடவை இந்த மாதிரி பண்ணாலே போதும். இதோட பால் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து 20 நாட்களுக்கு பண்றப்போ கண் சம்பந்தமான பிரச்சனை கண் புரை குணமாகும். சில பேருக்கு அந்த பாலை கண்கள்ல ஊத்தும் போது கண் சிகப்பா மாறும். ஆனா அதுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்படிப்பட்டவங்க தினமும் இல்லாம 2 நாளைக்கு 1 தடவை இந்த பாலை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மறு முகத்துல கழுத்துல இருந்தா பாக்குறதுக்கே அந்த அளவுக்கு அழகா இருக்காது இல்லையா. மறு இருக்கிறவங்க இந்த இலைய பிச்ச உடனே வர்ற பாலை அந்த மறு மேல ஊத்துறப்போ மறு உதிர்ந்து விழும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அம்மன் பச்சரிசி இலையால் எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.